39 59 69 89 99 நான் சொல்றது எல்லாம் பஸ்ஸோட பேர் கிடையாது. இந்த கடையில் இருக்கக்கூடிய காம்போஸ் எஸ் நம்ம சைதாப்பேட்டில் ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய நியூ எக்ஸ்பிரஸ் சாண்ட்விச் கடையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த சாண்ட்விச் கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ், ஓன் காம்போஸ், ஓன் காம்போ ஐடியாஸ், அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த குழந்தைங்களையும் வாரி சுருட்டி கடையில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேருந்து பீஸாலேருந்து பர்கர்லேருந்து சாண்ட்விச்சிலேருந்து சீஸ் பால்ஸ்லேருந்து கிரன்ச்சி சமோசாஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால நானும் நம்ம சரவணனும் தேடி பிடிச்சி இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன், அதுக்கப்புறம் மிஸ்டர் இப்ராஹிம், இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம கூட செஃப் ஐயப்பனும் இருக்காரு. காலையிலேருந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக பம்பரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல, அந்த டைமில் தான் இப்போ நாங்கள் வந்து அவரை கேப்சர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் கேட்ட கார்ன் சாண்ட்விச் போட்டுட்டு இருக்காரு, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதர்வைஸ் ரேட் எல்லாமே ரொம்ப சீப்பு. 99 ஒரு காம்போ ஒன்று வச்சுருக்காங்க. அந்த காம்போஸில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை அவங்க போட்டு கொடுத்துருவாங்க, வாட் எவர் இட் இஸ் அதுவாக இருக்கலாம். இன்னொரு அடிஷனல் விஷயம், பார்சல் சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பும் கொடுத்துருவாங்க. நீங்கள் சூப்பு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கான பார்சல் ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, இடமும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஒரு சின்ன காம்பேக்டான பிளேஸில் இந்த அளவுக்கு இவ்வளோ மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, இது ஒரு லைவ் கிச்சன். மக்கள் வெளியே இருந்துகிட்டே ஒரு இல்லை உள்ளே என்ன சமைக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருள் அப்படியே எடுத்து அப்படியே குக் பண்ணி அப்படியே கொடுக்குறது தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, வேகமாக சாப்பிட்டுட்டு போகிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட கடைகள் இருந்துச்சுன்னா ஒரு அர்ஜெண்ட்டுக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுவோம். ரெகுலர் கஸ்டமர் தான். இங்கே எல்லாமே வந்து குட்டாக இருக்குது, குவாலிட்டியும் குட்டாக இருக்குது. குவாலிட்டி பேஸ்ட் பார்த்தோன்னா இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு எது கேட்டாலுமே ஹாட்டாக தான் கிடைக்குது. எதுவுமே போட்டு வச்சு நம்மளுக்கு தரலை. நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாமே பார்க்குறாங்க, க்ளீனாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக இந்த டைமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ்ஜு இங்கே. ஸோ இங்கேத்துக்கு என்ன ஸ்பெஷல்னால், இங்கே சரௌண்டிங்கில் 99 காம்போ வந்து எங்கேயுமே வரல. 99 வந்து அவங்க 3 ஐட்டம்ஸ் தராங்க. அது நம்மளோட ஃபிக்ஸட் தான், கஸ்டமர் சாய்ஸ். என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர், சாண்ட்விச்சாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நம்ம கண் முன்னாடியே பண்ணித்தராங்க எல்லாமே. ஸோ அதனால் எதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்தோ ரீஃப்ரிஜிரேட்டர்லேருந்தோ எதுவும் எடுக்கல. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு லைவாக பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் ஒன் இந்த சரௌண்டிங்கில் பெஸ்ட் திங் இங்கே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். வாவ் 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 வாவ், நம்மளுடைய சாண்ட்விச் வந்துருச்சுங்க. என்னங்க இப்படி கொடுத்துருக்காரு, வேற லெவலு. உண்மையுமே நான் வந்து கார்ன்லாம் போட்டு எனக்கு ஒரு சாண்ட்விச் கொடுங்கன்னேன், பட் ஐயப்பன் வந்து அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக போட்டு கொடுத்துருக்காரு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பார்க்கும்போதே ஒரு எம்மி ஃபீலிங் வருது எனக்கு. சாண்ட்விச் வேற லெவல் உண்மையிலுமே. நாங்கள் உள்ளாச்சிருக்க அந்த கானாக இருக்கட்டும், மற்றும் இந்த சாண்ட்விச்சாக இருக்கட்டும், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிரில்டாக இருக்கட்டும், பட் மயோனஸ், அதுக்கப்புறம் ரெட் சாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது, நல்ல டோஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியும் நினைக்கிறேன், செம டோஸ்ட். இங்கே வந்து காம்போ ஆஃபர்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து 49 ரூபாலேருந்து 99 ரூபாய் காம்போ இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஓன் மேக்கிங் தான். சாஸ் நம்ம ரெடி பண்ணுற சாஸ்லேருந்து ப்ரெட்டு பீஸா பேஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓன் மேக்கிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் மேக்கிங். அதுவும் இல்லாமல் லைவ் டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து நம்ம மறைச்செலாம் பண்ணல, கஸ்டமர் முன்னாடி தான் பண்ணின்னு வரோம். அவங்க கேட்குற மாதிரி கஸ்டமர் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். 99 காம்போவில் இப்போ வந்து ஒரு சாண்ட்விச், ஒரு பீஸா, ஒரு பர்கர் இருக்குது. கஸ்டமர் சாய்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு சாண்ட்விச், ஒரு பீஸா, ஒரு பர்கர் வேணுன்னா அப்படி பண்ணலாம், அப்படி இல்லை ஒரு சாண்ட்விச், ஒரு பர்கரு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணாலும் அப்படி பண்ணலாம். இல்லை எங்களுக்கு பீஸா, ஒரு ஒரு பீஸா, ஒரு சாண்ட்விச், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி கஸ்டமர் சாய்ஸ் நம்ம பண்ண வரோம். ஆல் பார்சல் கஸ்டமர்ஸு ஃப்ரீ. பார்சல் வந்து நின்றுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறது தெரியக்கூடாதுன்றதுனால ஆல் பார்சல் கஸ்டமர்ஸு ஃப்ரீ. நம்மக்கிட்ட எல்லாமே குவாலிட்டி தரமாக இருக்கும்.
வாங்க கண்டிப்பாக கடைக்கு வாங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு அண்ணா ஒருத்தர் ரெகுலர் கஸ்டமரு அவர் வந்தார்னா போதும் ஃபேமிலி ஆகிட்டு வந்துடுவார் ஒரு நாளைக்கு ஆட்டோவில் எட்டு வந்துடுவார் அவர் மட்டுன்னு ஃபுல்லாக வந்து காம்போ தான் ஆறு காம்போ வாங்குவாங்க ஒரே நாளில் வாங்க ட்ரை பண்ணுங்கள் வந்து நீங்களும் நகட்ஸ் நம்ம எங்களால் சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியல பால் நிறைய பேர் அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டுன்னு இருப்பாங்க ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு தரமான குவாலிட்டியாக கொடுக்குறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெரிய பெரிய இருக்குது அதுலேயே மைனஸ் ஃப்ரைஸ் இருக்குது சீஸ் ஃப்ரைஸ் இருக்குது சால்ட் அண்ட் பெப்பர் ஃப்ரைஸு எல்லா ஃப்ரைஸும் கொடுக்குறோம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய விரும்பி சாப்பிட்றது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எங்களால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் போட்டுன்னு கொடுக்க முடியாது பர்கரும் நல்லாயிருக்கும் பர்கர் வந்து இன்னும் நிறைய பேர் போவோம் ஒரு நாளைக்கு வந்தாலுமே பர்கர் மட்டுமே ஒரு அண்ணன் வந்தார்னா அஞ்சு பர்கர் வாங்குவார் ஒரு நாளைக்கு அவர் மட்டுமே ஸோ இது நீங்கள் நினைக்கிற கோலா உருண்டை கிடையாது இந்த கடை பியூர் வெஜ்ஜுன்றதுனால நமக்காக சீஸ் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீஸ் பால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி கோலம் போடுறேன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் வா உண்மையாக சூடு தான் வெரி நைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது சீஸ் பால்ஸில் வந்து அந்த ஆயிலே இல்லாமல் எடுத்துருக்காப்புல ரொம்ப அருமையாகவே இருக்குது கூட இந்த மைனஸ் சாஸ்லாம் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுறோம் சில்லி மொஜிட்டோ இப்போ அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்கு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு கரெக்டாவா இருக்கு அப்படியே சாப்பிடும் போதே வந்து கொஞ்சம் ஒரு பீஸா சாண்ட்விச் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அந்த டைம்ல ஒரு சில்லி மொஜிட்டோ ஒன்று போட்டிங்கன்னா சும்மா பில்லி மாதிரி இருப்பாங்க